அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தூதரகத்தின் கீழ் உள்ள பிரவாசி பாரதிய சாகித்யா கேந்திரத்தில் காலியாக உள்ள 2 எழுத்தாளர் பணிக்கான விண்ணப்பங்களை தூதரகம் அளித்துள்ளது. இந்த நியமனம் தற்காலிக அடிப்படையில் நடைபெறும் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தகுதி என்பது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கூடுதல் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கணினி அறிவு இருக்க வேண்டும், ஆங்கிலம் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும், அரபு மொழி என்பது விரும்பத்தக்கது. மேலும் வயது வரம்பானது 21 முதல் 40 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 1, 2022 அடிப்படையில் வயது கணக்கிடப்படும். சம்பளமானது மாதத்திற்கு 4000 ரியால் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதற்காக இந்த இணையதளத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதியை நிரூபிக்கும் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல், பணி அனுபவம் அல்லது சிறப்பு பயிற்சி சான்றிதழ் போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதியானது ஆகஸ்ட் 7, 2022 ஆகும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். தவறான தகவல் அல்லது தேவையான ஆவணங்கள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் வான்வழி இஸ்ரேலுக்கு திறந்துவிடப்பட்டதை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் குறித்து சவுதி அரேபியாவின் முந்தைய கொள்கைகளில் எந்த நிலைப்பாடுகளும் எந்த மாற்றமும் இல்லை என சவுதி அரேபியா அரசு தற்போது தெரிவித்துள்ளது. ஐநாவுக்கான சவுதி பிரதிநிதியான முகமது அல் அதிக் இது குறித்து கூறுகையில், சவுதி அரேபியா வான்வழியை சர்வதேச கடமைக்காக பயன்படுத்த இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு சவுதி அரேபியா அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன விவகாரத்தில் சவுதியின் பழைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. சவுதி அரேபியா இப்போதும் பாலஸ்தீன மக்களுடன் துணை நிற்கும் என்றும், விமான பாதை திறக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு தற்போதைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். 2002 அரபு சமாதான முன்முயற்சியை குறிப்பிட்டு பாலஸ்தீன இஸ்ரேல் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க சவுதி அரேபியா விரும்புகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சவுதி அரேபியா சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் அனைத்து விமானங்களும் நாட்டின் வான்வழியை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் கடந்த மாதம் அறிவித்திருந்தது. அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலிலிருந்து சவுதி அரேபியா செல்லவிருந்தபோது இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வரும் விமானங்களுக்கு தங்களது விமான பாதை திறக்க உள்ளதாக சவுதி அரேபியா அரசு அறிவித்திருந்தது. 1944 சிக்காகோ மாநாட்டின் கீழ் சர்வதேச விமான போக்குவரத்தில் சிவில் விமானங்களுக்கு இடையே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் தனது கடமையை நிறைவேற்றுவதன் ஒரு பகுதியாக இந்த புதிய அறிவிப்பு இருப்பதாக சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அப்போது கூறியது. அனைத்து விமானங்களும் சவுதி அரேபியா வான்வழியை 3 கட்டங்களை இணைக்கும் முக்கிய மையமாக பயன்படுத்த அனுமதிப்பதன் மூலம் சர்வதேச விமான மையமாக மாறும் இலக்கின் ஒரு பகுதியாக புதிய முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். சவுதி அரேபியாவை சர்வதேச தளவாட மையமாக மாற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் முடிவின் ஒரு பகுதியாகவும் இது உள்ளது. முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் விமான நிலையங்கள் மட்டுமே சவுதி வான்வழியை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு பறக்க அனுமதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் ஹஜ் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், உம்ரா செய்ய யாருக்கும் தடை இல்லை. சவுதி பிரஜைகள் பார்வையாளர் விசா வைத்திருத்தல், அதாவது விசிட் விசா வைத்திருத்தல் மற்றும் குடி உரிமை விசா வைத்திருப்பவர்கள் உம்ரா செய்யலாம். உம்ரா செய்ய ஈட் மார்னா ஆப் மூலம் அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஜிசிசியின் குடிமக்கள் உம்ராவிற்கு வரலாம், ஈட் மார்னா ஆப்பில் அனுமதி பெற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ஹராமில் நெரிசலை கட்டுப்படுத்த நிர்வாகிக்கப்படும் பயன்பாட்டின் மூலம் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. COVID-19 காலத்தில் ஈட் மார்னா பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டது. அதனால் இப்போது அது முழு ஆப்பாக மாறிவிட்டது என்றும், இந்த பயன்பாடு மக்களிடையே நேர்மறையான பதிலை பெற்றுள்ளது. ஈட் மார்னா பயன்பாட்டில் உம்ரா பற்றிய முழு விவரங்களும் உள்ளது. தவக்கல்னா செயலில் COVID-19 உறுதி செய்யப்பட்டவர்கள் உம்ராக்கு அனுமதி பெற மாட்டார்கள். வெளிநாடுகளிலிருந்து உம்ரா வந்தவர்கள் 90 நாட்கள் வரை நாட்டில் தங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது.
சவுதி அரேபியா பாலைவன மணலில் சிக்கியிருந்த மிகப்பெரிய ட்ரக் ஒன்று தன்னார்வலர்களால் வெளியே எடுக்கப்பட்டது. பாலைவனத்தில் மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தன்னார்வ தொழிலாளர்களின் அமைப்பானது இன்ஜன் குழுவின் கீழ் உள்ள தன்னார்வலர்கள் மற்றும் பிற தன்னார்வலர்களால் ட்ரக் வெளியே எடுக்கப்பட்டது. லாரியில் உள்ள பாரத்தை இறக்கிய பிறகு டஜன் கணக்கான காறுகளில் கட்டப்பட்ட கயிறுகளால் லாரி வெளியே இழுக்கப்பட்டது. தங்களுக்கு உதவ முன்வந்த தன்னார்வலர்களுக்கு லாரி டிரைவர்கள் மற்றும் உதவியாளர் நன்றியை தெரிவித்துள்ளார்கள். மீட்பு பணியின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சவுதியில் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்த இரு இளைஞர்களை வெவ்வேறு இடங்களிலிருந்து பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆசிர் மாகாணத்தில் சரத் உபாதாயில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் வாகனத்திலிருந்து 20 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாற்றப்பட்டவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல ஜீசன் மாகாணத்தில் உள்ள அஸ்வான் சோதனை சாவடியில் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்த மற்றொரு சவுதி இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அஸ்வானில் பொது பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து சோதனை சாவடிகளில் வாகனங்களை சோதனை செய்துள்ளார்கள். அப்போது இந்த இளைஞர் பிடிபட்டுள்ளார். குற்றம் சாற்றப்பட்டவர் வாகனத்தில் ரகசியப்பட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4605 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் மேல் நடவடிக்கைக்காக இந்த இளைஞர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியாலானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 20 ரூபாய் 98 காசாக இருக்கிறது. அதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியாலானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 95 ரூபாய் 54 காசாக இருக்கிறது. சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 194 ரியால் 28 பைசாக இருக்கிறது. சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 211 சவுதி ரியால் 94 சவுதி பைசாக இருக்கிறது. الدنيا غرقت مستكم خلاص لا حول ولا قوة إلا بالله. الله يعوض عليهم يا رب. الله يعوض عليهم يا رب. باي وين حديد هذا حديد وين؟ هذا القمع ها؟ وين الحديد يا أبوك متكسر؟ إيه الله يجزيك خير.